இந்தியன் கிரிக்கெட் டீமோட டேஷிங் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமை இவருக்கே சேருங்க. ஆப்போனன்ட் டீமோட மெயின் கோலே இவரோட விக்கெட் தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா பவுலர்ஸ்க்கு இவர் அடிச்சு ஆடுற பால் பவுண்டரிஸ் போகாம கண்ட்ரோல் பண்றதே பெரிய டாஸ்க் தாங்க. இவருக்கு ஒன் டே டெஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. மூவிஸ்ல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி இவர் இறங்கினாலே அடிச்சு தாங்க ஆடுவாரு. எஸ் யுவர் கெஸ் இஸ் ரைட். தம்ப்நெயில பார்த்துதான் நீங்க உள்ளே வந்திருப்பீங்க. நாம இந்த வீடியோல வீரேந்திர சேவாக பத்தி தான் பார்க்க போறோம். வேர்ல்டு கிரிக்கெட்லயே ட்ரிபிள் செஞ்சுரிய மூணு பேர் தாங்க போட்டிருப்பாங்க. அதுல டான் பிராட்மேன், பிரெயின் லாரா அண்ட் வீரேந்திர சேவாக். 2009ல ஸ்ரீலங்கா கூட விளையாடின மேட்ச்ல பிராட்மேனோட ரெக்கார்டை பீட் பண்றதுக்கான வாய்ப்பு சேவாக்கு கிடைச்சிருந்துச்சு. 293 ரன்னை ஸ்ரீலங்கா மேட்ச்ல இவர் எடுத்திருந்தாரு. அதுவும் 284 பால்ல 40 ஃபோர் அடிச்சிருந்தாருங்க. இதே இடத்துல வேற ஏதாவது பேட்ஸ்மேன் இருந்திருந்தா டிஃபெண்ட் பண்ணி இந்த ரெக்கார்டை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா வீரேந்திர சேவாக் அவரோட கேமை எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நான் இப்படிதான் ஆடுவேன்னு அடிச்சு ஆடி அவுட் ஆனதுனால அந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியலங்க. அக்ரெசிவ் பேட்ஸ்மேனான வீரேந்திர சேவாக் 20th October 1978 டெல்லியில இருக்க நஜஃப்கர் அப்படின்ற பிளேஸ்ல கிருஷ்ணன் அண்ட் கிருஷ்ணா தம்பதிகளுக்கு மகனா பிறந்தாரு. இவரை எல்லாருமே இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வெறும்னு கூப்பிடுவாங்க. ஆனா இவருக்கு இன்னும் நிறைய நிக்நேம்ஸும் இருக்கு. நவாப் ஆஃப் நஜஃப்கர், சுல்தான் ஆஃப் முல்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். வீரேந்திர சேவாக் 7 இருக்கும் போது அவங்க அப்பா ஒரு பிளாஸ்டிக் பேட்டும் ஒரு பாலையும் கிஃப்டா கொடுத்திருக்காரு. அந்த கிரிக்கெட் பேட் அண்ட் பால் தான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கிஃப்டா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த பேட்டையே கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாராம் சேவாக். அங்க இருந்தே அவருக்கு கிரிக்கெட் மேல தீவிரமான காதல் உருவாயிருக்குங்க. இவரோட ஸ்கூலிங் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அரோரா வித்யா ஸ்கூல்ல தான் இவரோட ஸ்கூலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. படிப்புல என்னமோ சேவாக் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் விளையாட்டுல கெத்து காட்டுவாராம். இதனால சேவாகோட அப்பாவுக்கு இந்த விஷயம் பிடிக்காம போய் கிரிக்கெட் அப்படி இப்படின்னு எல்லாம் அலையக்கூடாதுன்னு அவரை பயங்கரமா கண்டிச்சு படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சேவாக் கிரிக்கெட்ல அவரோட கேம் ஸ்டைல சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்காம எப்படி இருப்பாரோ அதே மாதிரிதான் சின்ன வயசுலயும் இருந்திருக்காரு. அவங்க அப்பா படிப்படின்னு சொன்னாலும் இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவுமே கிரிக்கெட்ல தாங்க இருந்திருக்கு. விருவோட 12 தான் இவருக்கு அமர்நாத் சர்மா அப்படின்ற கோச் அறிமுகமாயிருக்காரு. இவரை அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இவர் தாங்க ட்ரெயின் பண்ணிருக்காரு. விரு கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணும் போது இவருக்கு ஐடாலா இருந்திருக்காரு சச்சின் டெண்டுல்கர். அவரோட பேட்டிங் ஸ்டைல் இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால அவரை மாதிரியே ஆடணும்னு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணுவாராம். விரு கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸப்ஷனலான குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஹேண்ட் குவாடினேஷன் தாங்க. கண்ணு பாக்குற பால கரெக்டா அவரோட பேட் அடிச்சிடும். சோ இந்த எக்ஸப்ஷனல் குவாலிட்டியோட தான் நம்ம விரு கிரிக்கெட் குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. ஸ்கூல் மேட்சஸ்ல நிறைய ரன்ஸ் எல்லாம் எடுத்து கலக்கிருக்காரு. அதுக்கப்புறமா சேவாகோட லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே ஒரு எக்ஸாம பங்க் பண்ணதுனால தாங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு எக்ஸாம கட் அடிச்சுட்டு இவரு கிரிக்கெட் விளையாட போயிருக்காரு. அந்த விஷயம் அவரோட அப்பாவுக்கு தெரிய வர செமையா கோவப்பட்டு நம்ம சேவாக்க அடிச்சிருக்காரு. சேவாக்கு அடி வாங்கினது மட்டும் இல்லாம நான் கிரிக்கெட் தான் விளையாடுவேன்னு வெறித்தனமா இருந்திருக்காரு. எப்பவுமே நம்மளோட அம்மாக்கள் நம்மளை காப்பாத்துற மாதிரி சேவாக்கோட அம்மாவும் சேவாக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவன் கிரிக்கெட்ல பெருசா சாதிப்பான்னு அவங்க அப்பா கிட்ட கிரிக்கெட் விளையாட பெர்மிஷனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இங்க இருந்துதாங்க சேவாக்கோட கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1997ல டெல்லியில நடந்த டொமஸ்டிக் மேட்ச்ல தான் நம்ம சேவாக் முதன் முதலா களமிறங்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா U19 இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சவுத் ஆப்பிரிக்காவோட டூர்ல இவரை செலக்ட் பண்ணாங்க. அதுல இவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இவரை செலக்ட் பண்ணாங்க. 1999ல பாகிஸ்தானுக்கு எதிராக மொகாலியில நடந்த ஒரு மேட்ச்ல இவரை களமிறக்கிருக்காங்க. ஆனா இந்த மேட்ச்ல அவர் அடிச்சது வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும்தாங்க. போலிங்லயாவது செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல 3 35 ரன்னை கொடுத்திருக்காரு. இதனால இவரை 20 மேட்ச் விளையாடாம டிராப் பண்ணிருக்காங்க. மறுபடியும் எப்படா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுவோம்னு காத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதுக்காக நிறையவே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரஞ்சி டிராபி, துலீப் டிராபில எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா துலீப் டிராபில சவுத் ஜோனுக்கு எதிராக விளையாடின மேட்ச்ல 171 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ பார்த்து திரும்பவும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறதுக்கான செகண்ட் சான்ஸ் இவருக்கு கிடைச்சது. March 2001 ரீஎன்ட்ரியை கொடுத்த இவரு ஜிம்பாபேக்கு எதிரான மேட்ச்ல களமிறங்கினாரு. இந்த சீரீஸ் அப்ப 3 ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. 4வது மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடும் போது 54 பால்ல 58 ரன் எடுத்தது மட்டும் இல்லாம 3 விக்கெட்ஸையும் எடுத்திருந்தாரு.
இந்த மேட்ச்காக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு அப்புறமா தான் இவரோட கேரியர் கிராஃப் எங்கேயோ போச்சுன்னு சொல்லணும். இவரோட ஆட்டத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கேப்டன் சௌரவ் கங்குலி இவரை ஓபனிங் ஸ்லாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாரு. இது எப்படி நடந்துச்சுன்னா, ஆகஸ்ட் 2001ல சச்சின் டெண்டுல்கர் இன்ஜூரி காரணமா அந்த சீரீஸ்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அவருக்கு பதிலா யார போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் வீரேந்திர சேவாக ஓபனிங் பேட்ஸ்மேனா இறக்கி விடலாம்னு முடிவு பண்ணாங்க. அந்த மேட்ச்ல 69 பால்ஸ்ல செஞ்சுரிய போட்டு கெத்து காட்டினாரு நம்ம வீரு. இந்த மேட்சுக்கு அப்புறம் தான் இந்தியன் டீமுக்குள்ள மூணு பேருக்கும் பெரிய போட்டியே உருவாச்சு. சேவாக், சச்சின், கங்குலி இவங்க மூணு பேருமே ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறமா நடந்த எல்லா மேட்ச்லயும் சச்சின் அண்ட் சேவாக் தான் ஓபனிங் பேட்ஸ்மேனா இறங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாத்துலயுமே சேவாக் அதகலம் பண்ண ஆரம்பிச்சாருங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருந்த டைம்ல 2003ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி பிரேக் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் டொமஸ்டிக் மேட்சஸ்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள வந்தாரு. அப்படி உள்ள வந்ததும் நியூசிலாந்து கூட ஆடின மேட்சுங்க. இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் டீம் நியூசிலாந்து போய் நியூசிலாந்தையே ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இந்த மேட்ச்ல அவர் அடிச்ச ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 60 பால்ஸ்க்கு 100 ரன்னை எடுத்து செம்மையா கெத்து காட்டினாருங்க. இவராலேயே இந்த மேட்ச வின் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீமோட பெர்மனன்ட் கிரிக்கெட் பிளேயரா சேவாக் மாறினாரு. 8 December 2011 வேர்ல்ட் கப் அப்ப ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச்ல 149 பால்க்கு 219 ரன் அடிச்சிருந்தாரு. இவரோட ஐடோலான சச்சினோட ரெக்கார்டையே இந்த மேட்ச்ல பிரேக் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவரோட இந்த ரெக்கார்டை ரோஹித் சர்மா இப்போ பிரேக் பண்ணிட்டாரு. 2004ல பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல 304 ரன் எடுத்திருந்தாரு. இவ்வளவு ரன்ஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் இவர் மட்டும்தாங்க. இன்னொரு பாகிஸ்தான் மேட்ச்ல இன்னொரு ரெக்கார்டையும் பண்ணிருந்தாருங்க. அது என்னன்னா, ஜனவரி 2006ல நடந்த மேட்ச்ல 254 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இதுதான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 200 ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருந்தாரு. ஏப்ரல் 2008ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மேட்ச சென்னையில விளையாடினாங்க. இவரோட ஸ்ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல செகண்ட் 300 அதாவது 319 ரன்னை 278 பால்ல அடிச்சிருந்தாரு. ஃபாஸ்டஸ்ட் 250 அப்படின்ற ரெக்கார்டையும் இந்த மேட்ச்ல செட் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் சேவாக் 104 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 8586 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இதுல 2 ட்ரிபிள் செஞ்சுரியும் 6 டபுள் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. அண்ட் இது தவிர 251 இன்டர்நேஷனல் ஒன் டே மேட்சஸ்ல விளையாடி இருக்காரு. இதுல 8273 ரன்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாம 15 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இவரோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 251 மேட்சஸ்ல 103 ஸ்ட்ரைக் ரேட்ட வச்சிருக்கிற ஒரே பிளேயர் வீரேந்திர சேவாக் தான். தொடர்ந்து பல ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்ஸ் பண்ணிட்டு வந்த வீரேந்திர சேவாக் 2015 20th October அதாவது அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாருங்க. இதுக்கப்புறமா நான் எந்த டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஒன் டே மேட்சஸ்ல கலந்துக்க மாட்டேன், ஐபிஎல்ல கலந்துக்க மாட்டேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அக்ரஸிவான பேட்டிங்கால பல பவுலர்ஸ்க்கு டஃப் கொடுத்த சேவாக் அவரோட கிரிக்கெட் கரியர்ல அவர் மிஸ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கேப்டன் பதவி தாங்க. சௌரவ் கங்குலி கேப்டனா இருக்கும் போது வைஸ் கேப்டனா சேவாக் தாங்க இருந்துட்டு வந்தாரு. சௌரவ் கங்குலிக்கு அப்புறமா அந்த கேப்டன்சி பிளேஸ் நம்ம வீரேந்திர சேவாக்கு தான் போயிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல அவர் இன்ஜூரி ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட 9 months பிரேக் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த டைம்ல தான் நம்ம தோனி வைஸ் கேப்டனா மாறினாரு. அந்த டைம் தோனி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாருந்தாங்க சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்கு ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.